அனுமன் மீண்டு வந்ததன் பிறகு இலங்கையில அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையெல்லாம் ஒருவாறாக வானரரிடம் சொல்ல, அவனது கூற்றினை கேட்டு அவன் உடலின் கண் ஏற்பட்ட விழுப்புண்களை பார்த்து அங்கு எவ்வாறு எல்லாம் நடந்திருக்கும் என்று ஒருவாறாக யூகித்த வானரர்கள் இறுதியில என்ன சொல்லுகிறார்கள், நாம் இப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டிய செயல் எது என்றால், ராமனிடம் நீ சென்று சீதையை கண்டதும் உன்னுடைய அனுபவங்களையும் உடனாக சொல்ல வேண்டியது. அதுதான் இப்பொழுது செய்ய வேண்டிய தலையாய பணி. அததான் போன வகுப்புல இறுதி பாட்டா பார்த்தோம், யாவதும் இனி வேறு என்னல் வேண்டுவது இறையும் இல்லை, சேவகன் தேவி தன்னை கண்டமை விரைவின் செப்பி ஆவது அவ்வண்ணல் உள்ளத்து அரும் துயர் ஆற்றலே. ஆம், நீ தேவியாகிய சீதையை பார்த்ததை ராமனிடம் சென்று சொல்லி அவன் உள்ளத்தில் இதுகாரும் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதுதான் உன்னுடைய பணி. ஆகவே ஆம், போவது புலமை, அதுதான் அறிவினுக்கு சிறந்ததோர் செயல். ஆகவே என்ன பொறுக்கென எழுந்து போனார் என்று சொல்லி எல்லா வானரங்களும் விரைவாக எழுந்தன. எழுந்து மற்றொரு செய்தியை அனுமனிடம் இந்த வானரர்கள் சொன்னார்கள். என்ன, சுக்ரீவனால் நமக்கு வரையறுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது ஒன்று. இப்பொழுது மீண்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக கிஷ்கிந்தைக்கு சென்றால் அந்த செல்லுதற்கு உண்டான செலவு காலதாமதமாகும். நாம் இந்நாள் வரை காலத்தாட்சி செய்ததற்கு சுக்ரீவன் நம்மை தண்டித்தாலும் தண்டிக்கலாம். நாங்கள் இந்நாள் வரை உன் வரவிற்காக, அனுமனே உன் வரவினுக்காக இங்கு வாழா இருந்ததினாலே உடலும் மனமும் சோர்ந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில விரைவாக நாங்கள் எல்லாம் ஒன்றாய் திரண்டு கிஷ்கிந்தைக்கு வருதல் என்பது இயலாது. ஆகவே நல்லதோர் செய்தியை கண்டு வந்துள்ள நீ விரைவாக முன் சென்று மன்னனுக்கும் ராமனுக்கும் மகிழ்வை ஏற்படுத்து, பின்னர் நாங்கள் வருகிறோம். இல்ல, என்ன செய்தி? இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்துல வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வால்மீகி ராமாயணத்துல வானரர்கள் அனுமனோடுதான் சேர்ந்து கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள். தாங்கள் கொண்டு வந்த செய்தி மகிழ்ச்சிக்கு உரிய செய்தி என்கின்ற ஆர்வத்தினால கிஷ்கிந்தையில மன்னர்களுக்கு என்று உரியதாகியதோர் சோலை இருக்கு, மதுவனம்னு பேர். அந்த வனத்துக்குள்ள அரசர்களை அன்றி வேறு யாரும் செல்ல முடியாது. அந்த வனத்தினுள் நுழைந்த இந்த வானரங்கள் அங்குள்ள காய்களை, கனிகளை, கிழங்குகளை, மலர்களை எல்லாவற்றையும் எடுத்து உண்ணத் தொடங்கி விட்டன. அந்த சோலையே சற்று குலைந்து போன நிலைக்கு உள்ளாயின. இதையெல்லாம் பார்த்து அந்த சோலையை காத்திருக்கக்கூடிய வீரர்கள் மன்னனிடம் சென்று முறையிடுகிறார்கள், சுக்ரீவனிடம். அனுமனோடு சென்ற வானரப்படை திரும்பியது. அரச உரிமைக்கு உரியதாகிய வனத்துல இந்த வானரங்கள் எல்லாம் உள்ளே நுழைந்து பெரியதோர் அழிவை செய்கின்றனன்னு சொன்ன உடனே சுக்ரீவன் ரொம்ப அழகா புரிந்து கொள்ளுகிறான், ஏதோ உரியதோர் செய்தியை இவைகள் கொண்டு வந்திருக்கின்றன. அந்த ஆர்வத்தினாலும் அந்த களிப்பினாலும் அரசனுக்கு உரியதாகிய சோலையிலே புகுந்திருக்கின்றன. ஆகவே நாம் கொண்டு வந்துள்ள செய்தியை மன்னனிடம் சொன்னால் மன்னன் நமக்கு மகிழ்வோடு பரிசளிப்பான் என்ற உண்மை அவைகளுக்கு தெரிந்திருப்பதினால் அவைகள் துணிந்து அந்த சோலையை பாழ்படுத்துகின்றன என்ன சுக்ரீவன் மகிழ்ந்தான் என்று வால்மீகி. ஆனா கம்பராமாயணத்தை பொறுத்த மட்டில் வானரங்கள் பின்னால் வருகின்றன, செய்தியை தாங்கிக் கொண்டு அனுமன் தனித்து முன்னால் வருகிறான். கம்பன் ரொம்ப அழகா யோசித்து இந்த கோர்வையை அமைக்கிறான், அந்த லாஜிக் அமைக்கிறான். பாருங்க, ஏத நாள் இறந்த சால வருந்தினது இருந்த சேனை ஆதலால் விரைவின் செல்லல் ஆவது அன்று
அழியம் எமை சாதல் தீர்த்து அழித்த வீர தலைமகன் மெலிவு தீர போது நீ முன்னர் என்றார் நன்று என அனுமன் போ. என்ன அழகான ஒரு தர்க்கம் பாருங்க. ஏதனால் இறந்தது? சுக்ரீவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாத காலம் முடிந்து விட்டது. சுக்ரீவன் சொல்லி இருக்கான் இல்லையா, ஏற்கனவே ஒரு திங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம், அது முடிந்து விட்டது. இறந்தன கடந்து போயிற்று, முடிந்தது. சால வருந்தினது இருந்த சேனை, அனுமனே உன் வரவினுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து கவலையோடு உடலும் மனமும் ஒரு சேர இழைத்து கிடக்கிறோம், எங்களால் இனி விரைவாக கிஷ்கிந்தைக்கு வர முடியாது. ஆதலால் விரைவின் செல்லல் ஆவது என்று உடலும் உள்ளமும் சோர்ந்த நாங்கள் இப்பொழுதுதான் உன்னிடம் நல்ல செய்தியை கேட்டிருக்கிறோம். இனி நாங்கள் எங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நெடும் பயணம் போவதற்கு நாங்கள் உரிய உணவை எல்லாம் உண்டு கழித்ததன் பின் தான் வர முடியும். ஆகவே நீ போ. ஆதலால் விரைவின் செல்லல் ஆவது அன்று எங்களால வேகமா வர முடியாது. அழியம் எம்மை, ரொம்ப அழகான வார்த்தை, அழியம் எம்மை உம்மால் அன்பு செய்யத்தக்கவராகிய எங்களை இறந்து போதலில் இருந்து காப்பாற்றினவன் நீ. ஏன்னா அப்படித்தானே முடிவெடுத்து இருக்கார். ஒரு கால் அனுமனும் சீதையினை பற்றின செய்தியை கொண்டு வருதல் இல்லை என்றால் எல்லாம் இங்கேயே இறந்து போய் விடுவோம்னு முடிவெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வானரங்கள் சொல்லுகின்றன என்ன, அழியம் எம்மை சாதல் தீர்த்து நாங்கள் மரணத்திற்கு தயாராக இருந்தோம், அந்த மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றி கருணையோடு நல்ல செய்தி கொண்டு வந்து எங்கள் உயிரையெல்லாம் ஒரு சேர காப்பாற்றினவன் நீ. ஆகவே தலைமகன் மெலிவு தீர, தலைமகன்னா ராமன், ராமனது உள்ள வருத்து, மெலிவுனா உள்ள வருத்தம், மெலிவு தீர போது நீ முன்னர், நீ முன்னாடி போ என்றார் என்று வானரங்கள் சொல்ல நன்று என அனுமன் போனான். அனுமனும் இதுதான் மிகச்சிறந்த யோசனையாக இருக்க வேண்டும் என்று தெளிந்து அவன் முன்னர் வேக வேகமா பறக்க ஆரம்பிச்சான். முத்தலை எகினார்க்கும் முடிப்ப அரும் கருமம் முற்றி வித்தக தூதன் மீண்டது இறுதியாய் உழைந்த தன்மை அத்தலை அறிந்த எல்லாம் அறைந்தனம் ஆழியான் மாட்டு இத்தலை நிகழ்ந்த எல்லாம் இயம்புவான் எடுத்துக்கொண்டான். இந்த கம்பன் கிட்ட இருக்கிற அழகு என்னன்னா, ரெண்டு வேறுபட்ட களங்கள் இங்க இருக்கு. ஒன்று மகேந்திர மலையிலே அனுமனும் அனுமனை சார்ந்த வீரர்களும், கிஷ்கிந்தையினுடைய புறப்பகுதியில புறநகர் பகுதியில ராமனும் இலக்குவனும் அங்கு இருக்கக்கூடிய சுக்ரீவன் போன்றவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டு ரெண்டு வேறு களம். இப்ப அனுமன் இங்கிருந்து மகேந்திர மலையிலிருந்து பறந்து கிஷ்கிந்தைக்கு செல்ல போகிறார். இந்த இடைப்பட்ட அந்த காலத்துல ரொம்ப அழகு, ராமன் மனோநிலை எவ்வாறு இருந்தது? ஏனென்றால் ஏனைய மூன்று திக்குகளிலும் சென்ற படைகள் எல்லாம் திரும்பின, தென்திசை நோக்கி சென்ற படைகள் மட்டும் இன்று வரை திரும்பல. ஆகவே அவைகள் நல்ல செய்தி கொண்டு வருமா அல்லது அவைகளும் ஏதொரு செய்தியும் இல்லாமல் வருமா, ஒன்றும் ராமனுக்கு தெரியாது. நாள் கூட கூட இந்த படை ஏன் வரவில்லை என்ற கவலை, வந்தால் எத்தகு செய்தியை கொண்டு வரும்ன்ற கவலை. ஆகவே ராமனது மனம் தவிப்பினுக்குள்ளாகிறது. பார்த்தான் கம்பன், அனுமன் பறந்து வரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல நம்ம களத்தை மாத்திருவோம். அந்த நேரத்துல மகேந்திர மலையிலிருந்து அனுமன் புறப்பட்டான் இங்கு கிஷ்கந்தையில. ராமனது மனோநிலையை, அவனுக்கு ஏற்பட்ட அவலத்தை இனி சொல்ல தொடங்குகிறேன்னு கம்பனை மாற்றி விடு. இந்த களத்தை மாற்றுதல் என்பது ஒரு பெரிய விஷயம். அதனால இப்ப கிஷ்கிந்தையில நடக்கக்கூடிய விஷயத்தை கம்பன் பேசுறான். முத்தலை எஹினார்க்கும், மூன்று தலைகளை உடைய சூலாயுதம் ஏந்திய சிவனுக்கும் முடிப்ப அருங்கருமம் முற்றி, சிவபெருமானே நினைத்தால் கூட அவனால் செய்து முடிக்க இயலாத ஓர் அரிய செயலை அனுமன் செய்தான். சீதை இருக்கக்கூடிய இடத்தை தேடிவா என்று சிவனுக்கே
பணித்திருந்தாலும் அவனால தேடி இருக்க முடியாது. சிவனாலும் சாதிக்க முடியாத ஒரு செயலை ராம தூதன் செய்திருக்கிறான். என்ன அர்த்தம்? அப்ப ராமன் என்ன செய்வான்? ஆகவே அருங்கருமம் முற்றி அரியதாகிய செயலை செவ்வனே செய்து முடித்து வித்தக தூதன், வித்தகம்னாக்க மிகச்சிறந்த அறிவாற்றலும் அதை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற தெளிவும் உள்ளவனுக்கு வித்தகன். ஆகவே வித்தக தூதன் அழகா சொல்லுவார்கள், சதுரப்பாடுன்னு. ஏன் சதுரப்பாடு? எதனை எங்கு எவ்வளவில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறவனுக்கு வித்தகன். ஆகவே வித்தக தூதனாகிய அனுமன் மீண்டது இறுதியாய் விளைந்த தன்மை. அவன் சென்று மகேந்திர மலையிலிருந்து இலங்கைக்கு சென்று இலங்கையில் அவன் செய்த அரும் செயல்களை எல்லாம் மீண்டும் இங்கு மகேந்திர மலைக்கு ஏனைய பிற வானரர்களோடு பகிர்ந்து கொண்டதையெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். கம்பன் தெளிவா இருக்கான், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? அத்தலை அறிந்த எல்லாம் அறிந்தன். இலங்கையில மகேந்திர மலையில என்னெல்லாம் நடந்தது என்பதை உங்களிடம் விரிவாக சொல்லிவிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லணும்? இத்துணை காலமாக, இந்த ஒரு மாதமாக ராமன் எவ்வாறு கிஷ்கந்தையிலே அவலத்தோடு இருக்கிறான் சொல்லணுமா வேண்டாமா? அப்படி சொன்னாதான் அனுமன் தூது மொழியானது மிகப்பெரிய அளவுல ராமன் உள்ளத்துல மாற்றத்தை கொண்டு வரும். அதனால ஆழியான் மாட்டு ஆழியான் சக்கரப்படையை உடைய நாரணன் இங்க ராமன். இத்தலை நிகழ்ந்த எல்லாம் இயம்பு, ராமனிடம் கிஷ்கந்தையில என்னெல்லாம் நிகழ்ந்தது என்பதை இனி நான் எடுத்து சொல்லுவதற்கு இந்த பகுதியை நான் கையாளுகிறேன். எடுத்து கொண்டாம், இந்த பகுதியை நான் கையாளுகிறேன். நான் அனுமன் பறந்து கிஷ்கந்தைக்கு வரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா? கம்பன் கிட்ட இந்த அழகு ரொம்ப அழகா. இதே போன்று யுத்தகாண்ட இறுதியில ராமன் சொல்லுவான், நான் இந்த 14 ஆண்டு முடிதற்கு உண்டான நாள்கள் நெருங்கிவிட்டன. நாம் வென்று விட்டோம். மீண்டும் நாம் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அயோத்திமா நகர் அடைதற்கு முன்பாக அந்த 14 ஆண்டுகள் முடிந்துவிடும். சொல்லிய வாக்கியனுக்கு இணங்க பரதனும் தன் உயிரை மாய்த்து கொண்டு விடுவான். ஆகவே அனுமனே, நீ முன் சென்று பரதனை தடுத்து நிறுத்தும். அதுபோல அனுமன் பறந்து வந்து பரதனிடம் அந்த முழு ராமாயண கதையை 10 பாட்டில் சொல்லிடும். பின்னர் இந்திரனால் அனுப்பப்பட்ட விமானத்துல ராமன் சீதை போன்றோர்கள் எல்லாம் அயோத்தி நோக்கி பறந்து வருவார். அதனால இதுதான் மிக அழகான ஒரு விளக்கம். ஆகவே அனுமன் பறக்க எடுத்துக்கொண்ட நேரத்துல, அனுமன் கிஷ்கந்தைக்கு அடையக்கூடிய நேரத்துல, அந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த ஒரு மாதத்தில் ராமனது நிலை எவ்வாறு இருந்தது என்பதை கம்பன் விளக்குவதற்கு இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுகிறார். அவனே வாக்குமூலம் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறான். கார்வரை இருந்தனன் கதிரின் காதலன் சீரிய சொற்களால் தெருட்ட செங்கனான் ஆர் உயிர் ஆயிரம் உடையன் ஆம் என சோர்தோறும் சோர்தோறும் உயிர்த்து தோன்றினான். எப்படி ஆயிரம் உயிர் இருந்தவர் அவனுக்கு? எப்படி கார்வரை இருந்தனன் கதிரின் காதலன். கார்வரைன்னா மேகம் தங்கி உள்ள, வரைன்னா மலை, மேகங்கள் தவழக்கூடிய உயர்ந்த மலை. ஏற்கனவே ராமன் சொல்லிவிட்டான், நான் கிஷ்கந்தையினுடைய நகர்பகுதிக்கு வந்து தங்குதல் இல்லை, 14 ஆண்டுகள் காடுனா நான் கொடுத்த வாக்கியனுக்கு காட்டிலேயே தங்குறேன், நகரத்துக்குள்ளெல்லாம் வரலன்னு. அதனால இந்த கிஷ்கந்தையின் மன்னனாகிய சுக்ரீவன் ராமன் தங்கி இருக்கக்கூடிய மலை, அந்த மலை மேகம் தவழக்கூடிய அளவினுக்கு உயர்ந்ததாகிய மலையில இருந்தவனாகிய கதிரின் காதலன், கதிர்னா சூரியன், காதலன்னா மகன், சூரியனது மகனாகிய சுக்ரீவன் சீரிய சென் சொற்களால் தெருட்ட சிறந்த மொழிகளை ராமனுக்கு சொல்லி அவனை மனத்துல
தேர்ச்சி கொள்ள செய்தான். தெருட்டுதல்னா நம்பிக்கை வரக்கூடிய அளவுல பேசு, அது முக்கியம். தெருட்ட செங்கானான் ஆறுயிர் ஆயிரம் உடையான் சிவந்த கண்ணை உடையவனாகிய ராமன் இருக்கிறானே, பிரின் அந்த சீதையை பிரிந்திருக்கக்கூடிய பிரிவு துயரினால் உயிர் நீங்கினான் போன்று மூர்ச்சிக்கும் போதெல்லாம் உயிர் வருவதும் போவதுமா இருக்கும். கவலை என்னாகுமோ ஏதாகுமோ, எத்தகு செய்தியை கொண்டு வருவார்களோ, அவள் இருக்கிறாள்ன்ற செய்தி வந்தால் எப்படி இருக்கிறாள், இவ்வளவு கவலைக்கு உண்டான செய்தி. ஆகவே ஆறுயிர் ஆயிரம் உடையன் ஆம் என சோர்தரும் சோர்தரும் உயிர்த்து தோன்றினான் ராமபிரான், பல அரிய உயிர்களை உடையவன் போல, ஓய்ந்து மீண்டும் உயிர் பெற்றவன் போல, பிறந்து இறந்து இறந்து பிறப்பது போல பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தான் அவன் அருகிலே அந்த மலையில சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் அவனுக்கு உண்டான ஆறுதலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தண்டல் இல் நெடும் திசை மூன்றும் தாயினர் கண்டிலர் மடந்தையை என்னும் கட்டுரை உண்டு உயிர் அகத்து என ஒருக்கவும் உளந்தின்திரள் அனுமனை நினையும் சிந்தைய. ராமன் என்ன அழகா யோசிக்கிறான் பா, தண்டலில் நெடுந்திசை, தடையில்லாத மூன்று திசைகளாகிய கிழக்கு மேற்கு வடக்கு, இந்த மூன்று நீண்ட திசைகள்ல மூன்றும் தாயினர், இந்த மூன்று திசைகளுக்கும் தாவி சென்றவர்களாகிய ஏனைய வானர வீரர்கள் கண்டிலர் மடந்தை, அவர்களால் சீதையை காண முடியவில்லை, திரும்பி வந்து விட்டார்கள். இதுவே ராமனுக்கு கொஞ்சம் பயம். எனும் கட்டுரை, கட்டுரைனா உறுதியானது, கட்டுரை என்ற சொல்லுக்கு உறுதி. இந்த மூன்று பகுதிகளுக்கும் சென்ற வானர வீரர்கள் இங்கெல்லாம் சீதை இல்லவே இல்லை என்று உறுதியாக வந்து சொல்லிவிட்டார். அகத்து உயிர் உண்டு என ஒருக்கவும், தன்னுள் உயிர் இருக்கின்றது என்கின்ற நிலையில் தான் வருந்தக்கூடிய அளவுல, தின்திரல் அனுமனை நினையும் சிந்தையானுடன் மிக்க வலிமை உடைய அனுமனை எண்ணுகின்ற ராமன் உயிர் உள்ளவன் என்ற நிலையிலே இருந்தான். அவன் உயிர் இருக்கா இல்லையான்னா அனுமன் வர்ற வரைக்கும் ராமனுக்கு உயிர் இருக்கும். ஒரு கால அனுமன் நல்ல செய்தியை சொல்லிவிட்டான்னா அந்த உயிர் தழைக்கும், ஒரு கால் மாறான செய்தியை சொல்லிவிட்டான்னா உயிர் போகும். ஆகவே நாம சொல்லுகிறோம் அல்லவா நடைமுறை வழக்கத்துல, உயிரை கையில் பிடித்து கொண்டு இருத்தல். மூன்று திக்குகளிலும் சீதை இல்லை என்ற செய்தி வந்த பொழுதே ராமன் முற்றிலுமாக மரணத்திற்கு போய்விட்டான். இப்பொழுது ஓர் இழை போலே அந்த உயிரை பிடித்து கொண்டு நிற்கிறான். என்ன காரணம் பற்றி, தென்திசை சென்ற அனுமன் வந்தால் அவனால் தரப்படக்கூடிய செய்தியால் அது ஏற்புடையதாக இருந்தால் உயிர் தங்கும், இல்லை எனில் உயிர் நீங்கும், அந்த நிலையில ராமன் இருக்க. ஆரியன் அரும்துயர் கடலுள் ஆழ்பவன் சீரியது அன்று நம் செய்கை தீர்வு அரும் மூறி வெம் பழியொடும் முடிந்ததாம் என சூரியன் புதல்வனை நோக்கி சொல்லு. ராமனுக்கு அடுத்த கவலை என்ன, ஆரியன் அரும் துயர் கடலுள் ஆழ்பவன், பெருமைக்கு உரியவனாகிய ராமன் அரிய துன்பமாகிய கடலுள் மூழ்கினான். அவனுக்கு இருக்கிற துன்பம் என்ன தெரியுமா, கட்டின மனைவியை மாற்றான் சிறை எடுக்க அவனிடமிருந்து மனைவியை மீட்க முடியாமலேயே ராமன் ஆயுள் முடிந்ததுன்னா இதை போன்றதொரு அவமானம் தெரியாருக்கு வராது. அதாவது அந்த மனையாளை மீட்கக்கூடிய முயற்சியில இவன் போரிட்டு இறந்து போனால் கூட பரவாயில்லை, இயன்ற வரைக்கும் அவனும் போராடினான் என்று பெருமையாவது நிற்கும். ஆகவே இந்த துன்பம் சூரியன் புதல்வனை நோக்கி, சூரியன் மகனாகிய சுக்ரீவனை பார்த்து, நம் செய்கை சீரியது அன்று, நாம் இதுகாரும் மேற்கொண்ட செய்கைகள் எல்லாம் நமக்கு பயன் தருவதாக அமையவில்லை, தீர்வு அரி மூறி வெம் பழியொடும் முடிந்தது ஆம் என சொல்வான், தீராத பெரியதோர் பழி சொல்லோடு என்னுடைய ஆயுள் முடிந்துவிடப் போகிறதே என்று கவலைப்படுகிறது. நாம் இதுகாரும் சீதையை தேடுவதற்கு உண்டான எடுத்த முயற்சிகள்ல எதுவுமே பலிதமாகல. ஆகவே நம்மை பார்த்து இந்த உலகம் பலவாறாக ஏசும்,
என்று எண்ணின ராமன் சொன்னான். துயரோட பேசலாம் பாருங்க. குறித்த நாள் இகந்தன குன்ற தெந்திசை வெறிக்கரும் குழலியை நாடல் மேயினார் மறித்து இவன் வந்திலர் மாண்டுளார்கொலோ பிரித்து அவர்க்கு உற்றுளது என்னை பெற்றியோ. நியாயமான கேள்வி. நீ குறிப்பிட்ட நாள்ல ஒன்று அவர்கள் செய்தியோட வந்திருக்கணும். செய்தி ஏதும் இல்லை என்றால் இல்லை என்ற செய்தியை சொல்லவாவது வந்திருக்கணும். ரெண்டுமே நடக்கல. ஒரு கால் தென்திசையில போனோம், அத்தனை பேரும் இறந்து போனார்களோ. எப்படியா? நல்ல பண்பு உடைய சுக்ரீவனை பெற்றியோய் வெறி கரும் குழலியை தென்திசை நாடல் மேயினர். வெறினா நறுமணம். நறுமணம் மிக்க இருக்கக்கூடிய நீண்ட கரிய கூந்தலை உடைய சீதையை தென்திசையிலே தேடச் சென்ற வீரர்கள் அனுமன் முதலாகிய வானர வீரர்கள் குறித்த நாள் இகந்தன குன்ற. நாம் குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட நாள்களெல்லாம் கடந்து போயின, குன்றி போயின, அழிந்து போயின. உன் அவர்களை காணோம், இவன் மறித்து வந்திலர் மீண்டும் அவர்கள் திரும்பி வரல. நம்ம என்ன சொன்னோம்? நீ காண்வாயோ காணவில்லையோ ஒரு மாசத்துக்குள்ள வந்து எங்களிடம் விளக்கம் தரும். ஆகவே குறித்த நாள் கடந்து போயிற்று, அவர்கள் மீண்டும் இங்கு ஒருவரும் வரவில்லை. அவர்க்கு சீதையை தேடச் சென்ற அவர்க்கு பிரிது உற்றுள்ளது என்ன, வேறு என்ன நேர்ந்திருக்கும்? மாண்டுளர் கொல்லோ இறந்து போயிருப்பார்களோ, அதுதான் இறுதியா நாம சொல்ல முடியும். இறந்து போனால் அன்று அவர்கள் இங்கு திரும்பி வரமாட்டார்கள். உன்னால் கொடுக்கப்பட்ட ஆணையை அவர்கள் நிறைவேற்றல, ஒரு மாதத்திற்குள் திரும்பி இங்க வரல. ஆகவே அவர்கள் இறந்து போயிருப்பார்கள். மாண்டனள் அவள், இவள் மாண்ட வார்த்தையை மீண்டு அவர்க்கு உரைத்தலில் விழிதல் நன்று என பூண்டது ஓர் துயர்கோடு பொன்றினார்கொலோ தேண்டினர் இன்னமும் திரிகின்றார்கொலோ. என்ன கவலை பாருங்க. இந்த கவலையெல்லாம் நியாயமான கவலை. ஒரு கால் தேடச் சென்ற அனுமன் தலைமையிலான இந்த படைப்பிரிவு சீதையை மரண நிலையில பார்த்திருப்பார்களோ? சீதை இறந்து விட்ட செய்தி அவர்களுக்கு தெரிந்திருக்குமா? அவள் மாண்டனள், அந்த சீதை இறந்து விட்டாள், இவள் மாண்ட வார்த்தையை மீண்டு அவர்க்கு உரைத்தலின் நாம் தேடி வந்த சீதை இறந்து விட்டாள் என்ற செய்தியை மீண்டு சென்று ராமன் முதலியவருக்கு சொல்லுவதிலும் விழிதல் நன்று என. அதற்கு பதிலா நம்ம செத்தே போயிடலாம்னு எல்லா வானர வீரர்களும் இறந்து போனார்களா? ராமன் கவலை. இறந்து போதலே நன்று என இறந்தார்களா? பூண்டது ஓர் துயர் கொடு பொன்றினர்கோலோ மேற்கொண்ட ஒரு துன்பத்தினால். ஏனென்றால் ராமனுக்கு நம்பிக்கை தருவதற்குண்டான வார்த்தைகளை நாம் சென்று சொல்ல முடியாது. சீதை இறந்திருந்தால் அந்த இறந்த செய்தியை ராமனிடம் சொல்லுவதில் என்ன பயன் என்று இவர்கள் எல்லோரும் இறந்து போனார்களோ அல்லது இன்னமும் தேண்டினர் திரிகின்றார்களோ, இன்னமும் அந்த சீதை இருக்கக்கூடிய இடம் ஏதென்று தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதான் பிரச்சனை. ஒன்று அவர்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், இல்லை சீதை இறந்து போயிருக்க வேண்டும், இறந்த செய்தியை மீண்டு வந்து சொல்லுவதில் பயனில்லை என்று அந்த வானரர்கள் அனைவரும் அவர்களும் இறந்து போயிருக்க. ராமனுடைய கவலையில நியாயம் இருக்கு. உன்னா ஐயத்தை வளர்க்கிற கண்டனர் அறக்கரை கருவு கைமிக மண்டு அமர் தொடங்கினார் வஞ்சர் மாயையால் விண்தள மதனில் மேயினர் கொல் வேறு இலா தண்டலில் நெடுஞ்சிறை தலைப்பட்டார் போல. இது ஒரு நம்பிக்கையோட சிந்தித்தாலும் ஒரு தகராறு வரும். ஒரு கால அவர்கள் சீதையை பார்த்திருப்பார்களோ, அந்த சீதையை சிறையெடுத்த அரக்கர்களோடு சண்டையிட்டு இருப்பார்களோ. பாருங்க, அரக்கரை கண்டனர் சீதையை எடுத்து சென்ற ராவணன் முதலிய அரக்கர்களை இந்த அனுமன் தலைமையில் போன படை பார்த்திருக்குமோ? கருவு கைமிக மண்டு அமர் தொடங்கினர். கருவுன்னா கோபம். கோபம் மிகுதியாக கொண்டு இந்த ராவணாதியர்களோடு இவர்கள் போர் செய்ய முன் வந்தார்களோ, அப்படி போர் செய்யும் போது வஞ்சர் மாயையால் விண்தள மதலின் மேயினர்கள் இந்த அரக்கர்களினுடைய மாயாஜாலம் நிறைந்த போரினாலே இந்த வானரர்கள் எல்லாம் மாண்டு போய் வானுலகு சென்றார்களோ, அல்லது தண்டலில் நெடுஞ்சிறை தலைப்பட்டார்களோ, எக்காலத்தும் தண்டலில்னா தப்பிக்க முடியாத அரக்கர்களினது சிறை வைப்பிலே இவர்களும் போய் சிக்கி கொண்டார்கள்.
கூறின நாள் அவர் இருக்கை கூடலம் ஏறல் அஞ்சுதும் என இன்பத் துன்பங்கள் ஆறினர் அரும் தவம் அயர்கின்றார் கொலோ வேறு அவர்க்கு உற்றது என் விளம்புவாய் என்றார். மனதில் இருக்க சந்தேகத்தெல்லாம் கொட்டிட்டாரா? எப்படியா? கூறின நாள் அவர் இருக்கை கூடலம் அவர்களுக்கு நாம் தவணையாக அவகாசமாக கூறிய நாட்கள், அந்த நாட்கள் முடிந்து விட்டன. நாம் இன்னும் போய் ராமனையும் சுக்ரீவனையும் பார்க்க முடியவில்லையே என்று ஏறல் அஞ்சுதும் என இனி நாம் அங்கே சென்று சுக்ரீவனால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைக்கு பயந்து இன்பத் துன்பங்கள் ஆறினர் இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டு உணர்ச்சியிலிருந்து நீங்கியவர்களாய் அருந்தவம் அயர்கின்றார்களோ அரிய தவத்திலே ஈடுபட்டு நிம்மதியாக போன இடத்திலேயே இருந்து விட்டார்களோ அவர்க்கு வேறு ஊற்றது என் வேறு என்னதான் நடந்திருக்கும் தெரியணும் இல்லையா? என் அந்த வீரர்களுக்கு வேறே என்ன நடந்திருக்கும் விளம்புவா என்றான் என்று ராமன் சுக்ரீவன் கிட்ட கேட்கிறான். ராமனுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சுக்ரீவனுக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் இப்படிப்பட்ட ஐயங்களோடு இருக்கிறோம். அந்த வானர படைகளை பற்றின விளக்கங்கள் எல்லாம் சுக்ரீவனுக்கு தான் தெரியும். ஆகவே அவன் ஏதாகிலும் ஒரு நல்ல விதமான ஏற்புடைய கருத்தை சொல்லுவான்னு ராமன் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான். உடனே கேட்டவுடனே அந்த உரையாடல் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது என்னாயிற்று? என்புழி அனுமனும் ரவி என்பவன் தென்புறத்து உளன் என தெரிவது ஆயினான் பொன் பொழி தடக்கைய பொறியில் வீரனும் அன்புரு சிந்தையன் அமைய நோக்கி. என்ன அழகான இடம் பாரு. என்புழி என்று ராமன் இவ்வாறு சுக்ரீவனை பார்த்து தன் மனக்கவலையை பேசிக்கொண்டிருந்த அந்த காலத்துல அனுமனும் ரவி என்பவன் தென்புறத்து உளன் என தெரிவது ஆயினன் சூரியன் தெற்கு திசையில் தோன்றி உள்ளான் போல. அதாவது அவன் கண்ணுல சூரியன் தோன்றுவது போல யார் கண்ணுக்கு? அனுமன் கண்ணுக்கு தெரிஞ்சான். அனுமனும் பொன் பொழி தடக்கை அப்பொறியில் வீரனும் அழகு ததும்பி வழியும் பெரிய கைகளை உடைய ஒப்பற்ற வீரனான அந்த ராமபிரானும் அன்புரு சிந்தைய நமைய நோக்கினான். அன்பு மிக்க மனத்தை உடையவனாய் நன்றாக பார்த்தான். தெற்கு திசையிலிருந்து பறந்து வரான் இல்லையா அனுமன்? ஆகவே தென் திசையில ஒரு சூரிய ஒன்று பறந்து வருவது போல அனுமன் வருகிறான். இந்த மலையின் அது உயரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது தென் திசையிலிருந்து ஒரு சூரியன் கிழக்கு மேற்குலதான் சூரியனுடைய பாதை. என்னடா புதியதாகியது ஒரு சூரியன் தென் திசையிலிருந்து பறந்து வருவதை அனுமன் சூரியனை போன்று கோடி பிரகாசமாய் வருகிறான். ஒன்று அவன் உடல்ல இருக்கக்கூடிய ஒளி கொண்டு வரக்கூடிய செய்தியின் அழகு. இதை பார்த்த உடனே வரக்கூடிய வேகம் சூரியனை போன்று ஒளியோடு வரக்கூடிய அழகு இதை பார்த்த உடனே ராமனது மனசுல கொஞ்சம் ஆசுவாசப்பட்டான். ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. ஆகவே அன்பு மிக கொண்டு அந்த தென் திசையிலிருந்து பறந்து வரக்கூடிய சூரியனை போன்ற அனுமனை ராமன் தீர்க்கமா பார்த்த உடனே அனுமன் அப்படி பறந்து வர்றவன் கீழே இறங்குறான். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் வார்த்தையை கவனிங்க. முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழியி நெடிது இறங்கி வாழ்த்தினான். இத காட்டிலும் ஒரு அழகான தூது மொழியை செயலாக காட்டுதற்கு அனுமனுக்கு இணையான ஓர் அறிஞன் கிடையாது. அதை அழகுரை எழுதின கம்பனுக்கு இணையான ஒரு புலவன் கிடையாது. ராமன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா அனுமன் அது வரவ. அனுமன் யாருக்கிட்ட போய் வணக்கத்தை செலுத்தி இருக்கணும்? ராமனுக்கோ அல்லது அனுமனது மன்னனாகிய
சுக்ரீவன் கிட்டயோ போய் வணக்கத்தை செலுத்தி இருக்கணும் ஹனுமன், செய்யல. என்ன செய்தான? மலையில இறங்கின ஹனுமன், எய்தினன் ஹனுமனும் அவர்கள் அமர்ந்திருந்த லக்குவனும் ராமனும் சுக்ரீவனும் அமர்ந்திருந்த மலையில ஹனுமன் வந்து சேர்ந்தான். எய்தி வந்தவன் ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன், ஏந்தலாகிய சிறந்த வீரன், அந்த வீரனாகிய ராமனது வெற்றி பொருந்திய கழல் அணிந்த பாதத்தை வணங்கல. மாறா என்ன செய்தான்? முளறி நீங்கிய தையலை, முளறினா தாமரை, தாமரை மலரிலிருந்து நீங்கியவளாகிய திருமகள் இருக்கிறாளே, நோக்கிய தலைவன் தலையன், அவள் எந்த திசையில் இருக்கிறாளோ அந்த தென் திசையை நோக்கி தலையை திருப்பின. தெற்குல இருந்துதான் வரான். வந்து இறங்கினவன் ராமன் திருவடியை வணங்காமல் திரும்பி சீதை இருக்கக்கூடிய அந்த திசை, எந்த சீதையா? சிறந்த தாமரை மலரிலிருந்து திருமகள் போல இருக்கக்கூடிய அந்த சீதை இப்ப இருக்கக்கூடிய திசையாகிய தெற்கு திசை நோக்கி தலையால வணங்கினான். கையினன் கையினால் கும்பிட்டான். வையகம் தழுகி நெடிது இருந்து, வையகம்னா உலகம், அப்படியே நெடுஞ்சான் கிடையா பூமியில விழுந்தான். விழுந்து நெடிது இறைஞ்சி மிகப்பெரிய அளவுல அந்த சீதையை பாராட்டி வாழ்த்தினான், சீதையை வாழ்த்தினான். இந்த குறிப்பு போதும் ராமனுக்கு. என்ன, இந்த செயலை பார்த்த உடனே ராமன் முடிவுக்கு வரான், இந்த அனுமன் சீதையை பார்த்திருக்கிறான், அவள் தன்னுடைய தகுதியிலிருந்து மாறாது இருக்கிறாள், நேரிய நிலையில் இருக்கிறாள், அவளை இவன் மிக அருகிலே பார்த்து பேசி இருக்கிறான், அவள் மீது கொண்ட ஈடுபாட்டினாலும் மரியாதையினாலும் விழுந்து வணங்குகிறான். அப்போ சீதைக்கோ, அவளது உடலுக்கோ, அவளது உயிருக்கோ, அவளது கொள்கையாகிய கற்பினுக்கோ எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இந்த பெரிய உண்மைய ஒற்றை செயலால் அனுமன் செய்து முடிச்சுடன். இதுதான் ஒரு தூதுவர்கள்ட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த அழகு. குறிப்பறிந்து எதனை சொல்ல வேண்டுமோ, எவ்வளவு எவ்வகையில் சொல்ல வேண்டுமோ அதனை செயல் மூலமாக செய்து காட்டிவிட வேண்டும். சொற்கள் எல்லாம் வெறும் தூதுதான். உண்மையை உணர்த்துவதற்கு செயல் இருந்தால் போதும். இத பார்த்த உடனே, இந்த குறிப்பு அறிந்த உடனே ராமனுக்கு எப்படி இந்த மகிழ்ச்சியா? தின்திரல் அவன் செயல் தெரிய நோக்கின, வண்டூரை ஓதியும் வலியல் மற்ற இவன் கண்டதும் உண்டு, அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கை. ராமன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி திருமகன், அந்த குறிப்பை உணர்றான் பாருங்க. எப்படி தின்திரல் அவன் செயல், ஆற்றல் வாய்ந்த அனுமனது செயலை கண்ட ராமன் தெரிய நோக்கினான். அப்படி தீர்க்கமா பார்த்தான் ராமன் அனுமனினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும். வந்து இறங்கினவன் தங்களில் யார் ஒருவரையும் வணங்காமல் வந்த திசைக்கு நேராக பார்த்து கூப்பினான், விழுந்தான், வணங்கினான், இறங்கினான். ராமனுக்கு புரிந்தது எப்படியா? வண்டூரை ஓதியும் வழியல், வண்டுகளால் மொய்க்கப்படக்கூடிய நீண்ட குந்தலை உடைய சீதை வலியல் அப்படின்னாக்க அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள், உறுதியோடு இருக்கிறாள், மற்ற இவன் கண்டதும் உண்டு. அப்படிப்பட்ட சீதையை இந்த அனுமன் நேரிலே பார்த்து பேசி இருக்க வேண்டும். அவள் கற்பும் நன்று, அவள் இதுகாரும் கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கம் என்பது குறைவுபடாமல் இருக்கிறாள் என கொண்டனன் என்று தன் மனத்தினுள்ளே தெளிவாக ராமன் அறிந்து கொண்டான். எப்படிப்பட்டவனா? குறிப்பினால் உணரும் கொள்கை. மற்றவர்களினுடைய செயலை பார்த்தே அவர்கள் எது குறித்து அவ்வாறு செயற்படுகிறார்கள் என்ற மதிப்பீட்டினுக்கு வரக்கூடிய ராமன் இந்த முடிவுக்கு வந்துட்டான். போதும், அனுமனது வேலை முடிஞ்சுட்டு, வந்ததை சொல்லி குறிப்பால் உணர்த்தி ஆயிற்று. அனுமனுக்கு உண்டான செயல்பாட்டினால ராமன் மனது நிறைந்தது, ஐயம் தீர்ந்தது. இனிமேதான் நிதானமா கேட்கல, செய்யப்பட வேண்டிய செய்தியை சொல்லி ஆயிற்று. இப்படி இருக்கணும். நம்மை எதிர்நோக்கி யாரேனும் ஒருவர்கள்
ஒருவரோ அல்லது சிலரோ காத்திருக்கிறார்கள்னு சொன்னா நாம் அந்த செயலை செவ்வனே முடிச்சிட்டோம்னா போன உடனே காத்திருக்க கூடியவர்களுக்கு குறிப்பால நாம் மேற்கொண்ட செயல் வெற்றின்றத தொடர்பு படுத்தணும். அப்புறம் நிதானமா விளக்கு. அதனால ஆங்கு அவன் செய்கையே அளவையாம் என, என்ன அழகான வார்த்தை, ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான் வீங்கினொத்தோள் மலர் கண்கள் விம்மின நீங்கியது அருந்துயர். அழகான வார்த்தை, காதல் நீண்ட கம்பன் தான். ஆங்கு அவன் செய்கை ராமபிரான் அந்த இடத்துல அனுமனது செயலை செய்கையை குறிப்பால் அறிந்து அளவையாமென பிராட்டியினது தகுதியை அவளது இன்றைய நிலையை அறிந்து கொள்ளுதற்கு இதுவே அளவிடும் கருதி முடிவு பண்ணிட்டான். இந்த அனுமனது இந்த செயல்களே போதுமானது, இனி அனுமன் வாய் திறந்து எதுவுமே சொல்ல வேண்டும். அளவையாம் ஓங்கிய உணர்வினால் விளைந்தது உண்ணினான், அவன் உள்ளே தோன்றின அந்த குறிப்பினால் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலினால் அனுமனால் செய்யப்பட்ட செயல்களை கொண்டு அனுமனுக்கு அங்கு என்ன நடந்திருக்கும், சீதை எவ்வாறு இருக்கின்றாள் என்பதை மிக மிக துல்லியமாக ராமன் அறிந்து கொண்டிருக்கான். ஆகவே விளைந்தது உண்ணினான துல்லியமா தெரிஞ்சது. இனி ராமன் கிட்ட அனுமன் எதுவுமே சொல்ல வேண்டும். இப்ப அனுமன் ஏன் இந்த விவரங்களை சொல்லுகிறான், ராமனை சார்ந்த லக்குவனுக்கும் ஏனைய பிற மன்னனாகிய கிஷ்கிந்தையினுடைய அதிபதியாகிய சுக்ரீவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் தான் இனி விளக்கம். ராமனை பொறுத்த வரைக்கும் செய்தி முடிந்து விட்டது. இப்படி இருக்கணும், ஒரு மன்னனும் அவனை சார்ந்த தூதுவர்களும் வீரர்களும் எந்த ஒரு செயலையும் கணப்பொழுதுல குறிப்பால் உணர்த்த வேண்டும். ஆகவே உண்ணினான் வீங்கின தோல், அதனால ராமனது தோல் பூரிப்படைந்தது. மலர் கண்கள் விம்மின, அழகா கண்கள் அகண்டு பறந்து விம்மின கண்கள் இருந்து அப்படி ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மதர்த்த கண்ணாயிற்று. அப்படியே அனுமனை பார்த்து கண்கள் மலர்ந்து போயின, மலர்ந்து போன கண்கள்ல இருந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, ரிலாக்ஸ்டா அழறது. தான் இதுகாரும் மன அழுத்தத்தோடு இருந்த ராமன் அந்த அழுத்தங்களெல்லாம் நீங்க பெற்று ஆனந்த கண்ணீர் விட்டான். கண்கள் விம்மின நீங்கியது அருந்துயர். இந்நாள் வரை அவன் மனதை அறுத்து கொண்டிருந்த பெரியதோர் துன்பம் போயிற்று. காதல் நீண்டதே, பிராட்டியின் பால் கொண்ட அன்பு நீண்டது அவனுக்கு. எனக்காக இத்துணை காலம் அவள் தன் கற்போடும் பொறுமையோடும் இருக்கின்றாளே, அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க முடியும், எந்த ஒரு ஊரும் இல்லாமல் தன்னை காத்து, சீதை தன்னை காத்து கொண்டதினால்தான் ராமனை காக்க முடியும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், அவரவர் இல்லத்துல அமைந்திருக்கக்கூடிய மனைவியினுடைய செயல்பாடுகள் தான் மணந்த கணவனுக்கு உரிய தகுதியும் பெருமையும். நாமெல்லாம் ரொம்ப பெரிய ஆற்றல் மிக்கவர்கள்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இல்ல, வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னான், இல்லறத்துல ஈடுபடுகின்ற பொழுது இல்லாளாக இருக்கக்கூடியவள் புகழுக்கு உரியவளாக இருக்கணும், அவளது செயலும் சிந்தனையும் புகழுக்குரிய அளவுல பிறரால் பாராட்டப்படக்கூடிய அளவுல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் சமூகத்துல கௌரவம். புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லைன்னார் வள்ளுவர், இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடு. சீதை தன்னை மட்டும் காப்பாற்றி கொள்ளல, தன்னை காப்பாற்றி கொண்டதன் வாயிலாக ராமனது வீரத்தை காப்பாற்றி இருக்கார், ராமனது மேன்மையை காப்பாற்றி இருக்கிறாள், ராமனது போர்த்திறமையை காப்பாற்றி இருக்கிறாள், அயோத்தியின் மாண்பை காப்பாற்றி இருக்கிறாள், சூரிய குலத்தினது உயர்வை உலகிற்கு சொல்லி இருக்கிறாள். சீதை இதுகாரும் பொறுமையாக இருந்ததனுடைய விளைவுகள் இவர். அதுதான் பெண்களுக்கு உண்டான ஆற்றலை அவர்கள் தங்க. அதனால்தான் வள்ளுவர் எழுதுறார், சிறை காப்பு எவன் செய்யும் யாக்கை மகளிர் நிறை காக்கும் காப்பிய தலை. சீதையினுடைய நிறை அவளது கற்பு அவளை காத்தது, அந்த முறைமைதான்
ராமனை காத்து. எவ்வளவு பெரிய விஷயம் அது! இதெல்லாம் அனுமன் அது ஒற்றை செயலால் புரிந்து கொள்ளுகிறான். அதனால் அவனது உள்ளம் விம்முகிறது, தோள்கள் புடைக்கின்றன, கண்கள் மலருகின்றன, கண்களில் இருந்து நீர் பெருகுகிறது. சீதையின் பால், என்னையும் காப்பாற்றி, என் குலத்தையும் காப்பாற்றி, அயோத்தி மண்ணினது பெருமையையும் காப்பாற்றினாலே இந்த சீதை என்பதினால் அவள் மீது காதல் நீண்டது. எவ்வளவு அழகான எழுத்து! ஹனுமன் பேச ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அழகான பாட்டு, வரலாற்றுல இருக்கக்கூடிய பாட்டுகள். எத்தனை முறை படித்தாலும், எத்தனை முறை விளக்கம் சொன்னாலும் அழுக்காத ஒரு பாட்டு. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்கள், அந்த வார்த்தையில் இருக்கிற அழக பாருங்க. தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னக அண்டர்நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். பண்ணுவான்னா திரும்ப திரும்ப சொன்னான். கவலையை விடுங்க, சீதை இருக்கிற இடத்த பார்த்தாச்சு, இனிமே படையெடுத்துட்டு போக வேண்டியதுதான், கவலையை விடு. திரும்ப திரும்ப சொன்ன அவன் சொன்ன முறை பாருங்க, அழகான வார்த்தை. கண்டனன் நான் பார்த்துட்டேன், பார்த்தே அவ எப்படிரா இருக்கா. அடுத்த வார்த்தை பாருங்க, கற்பினுக்கு அணியை, தான் கொண்டுள்ள கற்பினால் குறைவுபடாத ஒழுக்கத்தோடு உன் வரவினுக்காக உயிரோட இருக்க. சரி, அவளை இருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் சொல்லி கேட்டாயா, இல்ல எட்ட நின்று பார்த்தாயா? அனுமன் கிட்ட அடுத்த பதில் வருது பாருங்க, கண்களால் நானே அருகிருந்து என் கண்களாலேயே அவளை பார்த்தேன். எங்க அடுத்தது இலக்கு சொல்றான், தென்திரை அலைகடல், தெக்க கடல் இருக்கு இல்லையா, அந்த கடலுக்கு போனா கடலை தாண்டினா கடல், இலங்கை தென்னகர், கடலை தாண்டினா இலங்கை என்று தெற்கு திசையில ஒரு நகர் இருக்கு, அந்த நகர்ல இருக்க. இப்ப வார்த்தை இப்படி கொண்டு போங்க, தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் கண்டனன், அந்த நகர்ல அவளை கண்டனன். எப்படி? கண்களால். இந்த வார்த்தை எப்படி வேணா போட்டு பாருங்க, பாட்டுக்கு அழகு கூட்டிகிட்டே போகும். எப்படி? செந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் கண்களால் கற்பினுக்கு அணியை கண்டனன், இதான் அர்த்தம். நேர் எதிரா சொன்னான் பாருங்க. ஏனென்றால் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை தரத்தக்க வார்த்தையை முன்னாடி சொல்லணும். இதற்கு ஒரு நான் மேற்கோள் சொல்லுவது உண்டு இந்த பாட்டுக்கு. எத்தனை பேர் அந்த மேற்கோளை வாழ்க்கையில கேட்டு இருப்பீர்களோ தெரியாது, என் வயது ஒத்தவர்கள் கேட்டு இருக்கலாம். காந்தி சுடப்பட்ட இந்த செய்தி தெரிந்தவுடனே இந்தியாவெங்கும் மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் என்ற பயம் உண்டு. ஏனென்றால் அன்று எல்லோரும் எதிர்பார்த்தது காந்தியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் எவரேனும் ஒருவன் கொன்றிருந்தால் இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரியதோர் கலவரம் வரும் எதிர்பார்த்தார். உண்மைதான். ஏன்னா இஸ்லாமியர்கள் பல நிலைகள்ல இந்த சமூகத்தினால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் செயல் எப்படியோ அது ஒரு பக்கம் இருக்கு. அவர்கள் சுதந்திரம் பெற்றவுடனே தங்கள் நாட்டிற்கு செல்லலாம்னு அவர்கள் முயன்ற பொழுது அந்த நாட்டில் இருந்தவர்கள் இந்த இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மைதான், வரலாற்றுல தெரியக்கூடிய உண்மை. அதனால தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தோடு மீண்டும் இந்தியா வந்தால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் நம்மை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கவலை. இதனால ஏற்பட்டதுதான் நவகாளி ரயாட்ஸ். அதனால ஏற்பட்ட பேரழிவை இந்தியா சந்தித்தது. அதனால இப்ப காந்தி சுடப்பட்டார்ன உடனே இந்திய நாடே அரண்டு போயிற்று. அப்ப வானொலியில நேருவை பேச சொன்னார். நேரு ரொம்ப அழகா பேசினார், மூன்றே சொற்றுடன். Everywhere I can see the dark. India lost its light. Yes, அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கொல்லப்பட்டார். ஆனால் அவரை கொன்றது ஒரு இந்துன்னு சொன்னார்.
இந்த வானொலி பேச்செல்லாம் கேட்கக்கூடிய அளவில் பதிவுகளை போய் பார்த்தீர்கள் என்றால், இல்லை இந்த வரலாறு தெரிந்திருந்தால் இந்த செய்தியை கேட்டிருப்பீர்கள். காந்தியை, காந்தி கொல்லப்பட்டார் உண்மைதான், அவரை கொன்றது ஒரு ஹிந்துன்னு சொன்ன உடனே இந்தியா முழுவதும் அமைதி பெறும். நீங்கள் எதனை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆளுமையினுடைய திறன். நான் ஆளுமையோடு இருக்கிறேன்றதுக்கு எது சான்றுன்னா, நான் சொல்ல வந்ததை உரிய நேரத்துல உரிய முறையில சுருக்கமாக சொல்லி பெரியதொரு விளைவை ஏற்படும். ஹனுமன் பேசினா பாரு, பார்த்துட்டேன் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கா? கற்போட இருக்கா? எப்படி? என் கண்ணாலேயே பார்த்தேன். எங்க? தெற்கு பக்கம் கடல் இருக்கா? அதை தாண்டி இலங்கைன்னு ஒரு நகர் இருக்கா? அங்க இந்த ரெண்டு வரியை நீங்க எப்படி வேணா மாற்றி போடுங்கள், பாட்டினுடைய அழகு கூடிட்டே போ. தென்திரை அழகடல் இலங்கை தென்னகர் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன். கண்டனன் கண்களால் கற்பினுக்கு அணி, எப்படி வேணா பாட்டு வரியை மாற்றி பொருள் அழகு கூடிக்கொண்டே போகும். அதுதான் கண்டம். சொல்ல வந்தத குழப்பமா யாரும் புரிஞ்சுடக்கூடாது. ராமன் உட்பட அந்த சொல்லக்கூடிய சொல்லல ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த சொல் எப்படி மாற்றினாலும் பொருள் தன்மையை மாற்றிவிடக் கூடாது. அந்த குழப்பம் இல்லாம சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை உச்சரித்த முறையிலும் அதை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் குழப்பம் வரக்கூடாது. ஐயம் திரிபர சொல்றதுன்னு பேரு. சொல்லி முடிச்சவண்ண அடுத்த வார்த்தையை போட்டான். அண்டர் நாயக்க, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் உள்ள ராமனே, இனி துரத்தி உன்னை விட்டு இனி போகட்டும். உன் மனசுல இனி எந்த கவலையும் இருக்கூடியது. ஐயம், முதல்ல கவலைய கூட சொல்லல, ஐயம். சீதை இருக்கிறாளா இல்லையான்ற சந்தேகம், இருக்கக்கூடியவள் ஒழுக்கத்தோடு இருக்கிறாளா இல்லையான்ற சந்தேகம், இந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கிவிடு. ஐயமும் அடுத்ததுதான் சொன்னா துன்பம், பண்டுள துயரும். அவளை பிரிந்த காலம் தொட்டு இன்று வரை உன் உள்ளத்துல உறுத்தி கொண்டிருக்கிறதே அந்த துன்பம், துன்பத்திற்கு காரணம் ஐயம். தெரிந்து அறிந்த இடத்தினுக்கு மனைவி போயிருந்தா ஐயம் வராது. தெரியாத இடத்திற்கு புரியாத முறையில கடத்தி செல்லப்பட்டதனால் ஏற்பட்ட கவலை, அதனால வந்தாய். ஆகவே துயரும் என்று அனுமன் பண்ணுவான் என்று விரிவாக விவரித்து சொல்ல ஆரம்பிச்சான். அப்ப முக்கியமான செய்திய செயல் மூலமா காட்டிட்டான், அதற்கப்புறம் வார்த்தைகளினாலே முடிச்சுட்டான். அடுத்தது சொன்னா, உன் பெரும் தேவி எனும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரு மருகி எனும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான். மூன்று நிலையில சீதையை பிரிச்சா பாருங்க. ஐயா தலைவனே, என் பெரும் தெய்வம், என்னால் தொழப்படுதற்குரிய பெரியதோர் தெய்வம் அவள். அவள் எப்படிப்பட்டவளா? உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் உனக்கு உரிய சிறந்த மனைவி என்கின்ற தகுதிக்கு உரியவளாக அவள் இன்னமும் இருக்கிறாள். உன்னை பெற்ற மண் பெரு மருகி எனும் வாய்மைக்கும் உன்னை மகனாக பெற்ற அரசனாகிய தசரத சக்கரவர்த்தியின் சிறந்த மருமகளாக இன்னமும் இருக்கிறார். அடுத்தது, மிதிலை மன்னன் தன் பெரும் தனைய எனும் தகைமைக்கும் மிதிலை மாநகரத்தை ஆளக்கூடிய ஜனகனினது சிறந்த மகள் என்ற தகுதிக்கும் இன்னமும் அவள் ஆளாகிறாள். மூன்று நிலையை சொன்ன பாருங்க. உன் மனைவியா இருக்கா, உங்கள் குலத்திற்கு நல்ல மருமகளா இன்னமும் இருக்கிறாள், அவளை பெற்ற தந்தைக்கு சிறந்த மகளாகவும் இருக்கிறாள். மூன்று நிலையிலும் அவளினது தகுதி கண்டு பெருமைப்படலாம். ஏன் தெரியுமா? நான் வணங்கக்கூடிய தெய்வம் அவள், அப்படிப்பட்ட அரிய ஆற்றலோடு இருக்கிறாள். ஆகவே தகைமைக்கும் தலைமை சான்றாள். இந்த மூன்று நிலைக்கும் அவள்தான் சிறந்தவளாக தலைமை பண்பு உடையவளாக இருக்கிறாள். இன்னமும் கேட்டி, மேலே சொல்றேன் கேளு.
அவள் இதை கேட்க கேட்க ராமனுக்கு எவ்வளவு பூரிப்பு இருக்கும்னு பாருங்க. தன் மனையாளினது ஒழுக்கத்தையும் உயர்வையும் கற்பின் மேம்பாட்டையும் ஒருவன் தொடர்ந்து சொல்லுகிறான். நான் வழிபடுவதற்கு உண்டான தெய்வமே அவள் தான் சொன்னாக்க இதை விட வேற என்ன வேணும்? இதை கேட்க கேட்க ராமனுக்கு உவகை உள்ளத்துல. இப்ப எந்த அளவிற்கு அனுமன் தோய்ந்த பக்தியோடு அந்த சீதையை பார்த்திருக்கும். அதனால பொன் அல்லது இலை பொன்னை ஒப்பு என பொறையில் நின்றாள், தன் அளவு இலை தன்னை ஒப்பு என தனக்கு வந்த, நின் அளவு இலை நின்னை ஒப்பு என நினக்கு நேர்ந்தாள், என் அளவு இலை என்னை ஒப்பு என எனக்கும். பொன்னை ஒப்பு பொன் இலது இலை. பொண்ணுக்கு இணையான ஒரு பொருளை சொல்லணும்னா வேற எதை சொல்ல முடியும்? பொண்ணதான் சொல்ல முடியும். அது போல சீதைக்கு இணையாக வேறு ஒருவரை சொல்ல முடியும்னா முடியாது. சீதைக்கு ஓமை சீதையேன்றான். இந்த மேரி டாப்சன் ஒரு பிரிட்டிஷ் போயட், இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹலை பத்தி பாடியிருக்கா ஒரு கவிதை, தாஜ்மஹல்னே பேர். அதில் ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேஸ் எழுதுறான், ஃப்ளாலெஸ் மேட்ச்லெஸ் இன் இட்ஸ் கிரேஸ் அப்படின்னு. அதாவது தாஜ்மஹால் எந்த மாசு மருவும் அற்றதான், ஃப்ளாலெஸ் மேட்ச்லெஸ், அதற்கு இணையானது வேற ஏதும் இல்லை, இன் இட்ஸ் கிரேஸ், அது கொண்டிருக்கக்கூடிய பொலிவினாலே. அது போல வேறு வழியில் உங்களுக்கு எளிமையா தெரியணுன்றதுக்கு தான் ஒரு ஆங்கில கவிதையை சொன்னேன், வேற காரணம் இல்லை. கம்பனுக்கு அந்த அளவுக்கு ஆற்றும். ஒரு பொண்ணுக்கு இணையாக பொண்ணைத்தான் காட்ட முடியும், சீதைக்கு இணையாக இன்னொரு சீதையை தான் காமிக்க முடியும், வேற ஆளே இணைப்படுத்த முடியாது. ஆகவே பொன்னை ஒப்பு பொன் இயலது இல்லை என, அது போல தன்னை ஒப்பு தன்னது இல்லை, தன்னை ஒத்திருப்பதற்கு தான் இன்றி வேறு ஒரு பெண்ணே இல்லையா, அப்படிப்பட்ட ஒப்பு உயர்வு அற்ற சீதை உண்மனை. இந்த கௌரவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இப்படி அனுமனை போன்றிருக்கக்கூடிய ஒரு ஞானியினால சீதையினது மேன்மையை பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய அளவினுக்கு ராமன் கேட்கிறான்னா, இதை காட்டிலும் என்ன ஒரு தகுதி ஒரு ஆண்மகனுக்கு வந்து இப்ப தெரிகிறதா? மனையாளினுடைய மாட்சிதான் அவளை மணந்த கணவன், அது பெருமையே சொல்லி முடிச்சிட்டு என்று என்ன பொறையில் நின்றார் என்று, அவளுக்கு இணையாக அவள் ஒருவளே இருப்பாள் என்ற சொல்லும் வண்ணம் பொறுமை குணத்தில் தலைமை சான்று நின்றாள். நீ வருதற்காக அப்படி பொறுமையோடு இருக்க, தனக்கு வந்த நின் அல்லது நினை ஒப்பு இலை என நினைக்கும் நேர்ந்தால், தனக்கு கணவனாக வாய்த்த உன்னை அல்லாமல் உனக்கு ஒருத்தி ஒத்திருப்பவர் வேறு ஒருவரும் இல்லை என்ற புகழை உனக்கு கொடுத்தார். என்னவா அவளுக்கு உரிய கணவனாக இருக்கக்கூடிய தகுதி ராமா உனக்கு முழுசா இருக்கு என்ற சிறப்ப அவள் கொடுத்திருக்கா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன், கணவனாக இருக்கிறது ரொம்ப பெரிய சாமர்த்தியமான வேலையெல்லாம் கிடையாது. நாம யோக்கியமான கணவனாக இருக்கணும் என்ற ஒரு தகுதியே நம்முடைய அவரவரினுடைய மனைவியினால் தான் பெறப்படுகிறது. அவர்கள் தான் நம்முடைய ஐடென்டிட்டி. எவ்வளவு பெரிய விஷயம், பல பேருக்கு இது தெரியிறது. அதனால்தான் சொன்னார், மனைத்தக்க மாண்புடையளாகி பள்ளுவோம், வளத்தக்காள் வாழ்க்கை துணை, நம்முடைய வாழ்வு ஆதாரத்தை வளப்படுத்தி நமக்கு துணையாக இருப்பவள் அவள்தான். அவள்தான் மனைக்கு தக்க மாண்பு உடையவள். கம்பன் எப்படி பேசினா அனுமன் வாயிலாக, அவள் அப்படி பொறையோடு இருந்ததினால்தான் அவள் உனக்கு உரியவள், அவளுக்கு நீ உரியவன் என்ற தகுதியை அவள் உனக்கு தந்திருக்கிறாள். சரியா? அடுத்து
என்னை ஒப்பு என் அல்லது இல்லை என எனக்கும் இந்த என்னை ஒப்பவன் என்னை அல்லது வேறு ஒருவனும் இல்லை என்ற பெருமையை எளியோனாகிய எனக்கும் அளித்தாள். ஹனுமன் எவ்வளவு அழகா சொன்ன, ஏன்னா அவளை பார்த்தது, அவளோடு பேசினது, ராமன் தூதனாக வந்தது, என்னுடைய ஆற்றல் வீரம் இலங்கையை பின்னர் அழித்தது, இதெல்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையா? ஆகவே எனக்கு இணையானதோர் வீரன் வேறு ஒருவனும் இருக்க முடியாது என்ற தகுதியை எனக்கு அவள் கொடுத்தாள். என்ன தகுதியை கொடுக்கறதுக்கும் ஒரு தகுதி இல்லையா? சீதை மாறி தகுதியில இருக்கக்கூடியவள் அனுமனுக்கு ஒரு தகுதி கொடுத்தான்னா அது அனுமனுக்கு கௌரவம். தகுதியே இல்லாத ஒரு ஆள் அனுமனுக்கு கௌரவம் கொடுத்து அதை விட பெரிய அவமானம் ஏதும் இல்லை. அனுமன் எவ்வளவு கர்வமா பேசினாங்க. ஆகவே என்ன அல்லது இல்லை என ஒப்பு என எனக்கும் இந்த ஏ அனுமனே உனக்கு இணையான வேறொரு வீரனும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒப்பற்ற தகுதியை அந்த தாய் எனக்கு தந்த. இதை விட வேற எனக்கு என்ன வேணும்றான். இது ஒன்று போதும் என் வாழ்நாளுக்கு சொல்லிட்டு உன்குலம் உன்னது ஆக்கி, நான் முன்னாடி சொன்ன விரிவான விளக்கம், உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னது ஆக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தால் என் இனி செய்வது எம்மோய் ராமன்ற கேட்கிறான். என்னுடைய தாயாகிய பிராட்டி எனக்கு என்ன கொடுத்தா தெரியுமா? உன் குலம் உன்னது ஆக்கி ராமனே உனது சூரிய குலத்தின் பெருமையை உனக்கு உரியதாக ஆக்கி இருக்கிறார். சீதைக்கு ஏதாகிலும் ஒரு சிறு தவறு நேர்ந்திருந்தாலும் அது ராமனது குலத்தை அழிச்சிருக்கும். உன் பெயரால் நிலை பெறுமாறு செய்து உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னது ஆக்கி, உயர்ந்த புகழுக்கு தனக்கு இணையில்லாதவளாக இவள் இருந்ததினாலே தான் பிறந்த ஜனகனினது குலத்தினுக்கும் இவளே ஒப்பு உயர்வு உடையவளாக இருந்து தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு இந்து என்னை ராமனாகிய உன்னிடமிருந்து பிரித்து துன்பத்தை தந்தானே அந்த கொடிய மனமுடைய ராவணன், அவனது குலம் முழுவதையும் கூற்றுக்கு இந்து யமனுக்கு கொடுத்து வானவர் குலத்தை வாழ்வித்து தேவர்களினது குலத்தை வாழச் செய்து என் குலம் எனக்கு தந்தான், எனது வானர குலத்தை அனுமன் எனும் குலகம் உலகம் கொண்டாடும் பெருமையை எனக்கு கொடுத்தா சீத. இதை விட எனக்கு என்ன பாக்கியம்? இது போதும் என் வாழ்நாளுக்கு சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்யணும்? இலங்கைக்கு போற வழியை சொல்லணும். அப்பதானே தெரியும் எப்படி இலங்கை எங்கு போனோம் எப்படி போனோம். விற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை விற்பில் நற்பெரும் தவத்தள் ஆய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பு எனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அழகான இடம். வில்லை தோளிலே சாத்தி உள்ள வீரனே கோதண்டம் எனும் வில்லை ஏந்திய பெரிய வீரனாகிய ராமனே, பரந்த தோள்களை உடைய ராமனே, விற்பேரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை விற்பில் மிகுந்து விளங்கக்கூடிய கடலால் சூழப்பட்ட திரிகூடமலையை தன்னகம் பெற்றுள்ள இலங்கையில நற்பரும் தவத்தலாய நங்கையை பெரிய நல்ல கற்பொழுக்கத்தை தவமாக கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியை நான் பார்க்கல கண்டேன், யான் காணவில்லை. எப்படி இருந்தாலும் இல் பிறப்பு என்பது ஒன்றும் உயர்குடி பிறப்பு என்கின்ற சொல்லக்கூடிய ஒன்றினது உருவமாகவும் இரும்பொறை என்பதொன்றும் சிறந்த பொறுமைக்கு ஓர் உருவம் கொடுத்தால் அந்த உருவத்தின் வடிவிலும் கற்பு என்ற பெயருடைய ஒன்றும் கற்பே ஒரு பெண் வடிவமாக இருந்தால் எவ்வாறு இருப்பாளோ அந்த வடிவத்தாலும் களிநடம் புரிய கண்டேன். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஓர் உருவெடுத்தால் எவ்வளவு பெரிய மகிழ்வோடு இருக்குமா? அந்த நிலையில சீதை இருக்கும் சொல்லிட்டு சொன்ன. எப்படி உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? இதுதான் ராமனை பாதிச்ச இடம். கண்ணினும் உழை நீ தையல் கருத்தினும் உழை நீ வாயின் எண்ணினும் உழை நீ கொங்கை இணை குவை தன்னில் ஓவாது அண்ணல் வெங்காமன் எய்த அலரம்பு தொலைத்து ஆராய் புண்ணினும் உழை நீ நின்னை பிரிந்தமை பொருந்திற்று.
இதை விட நனி நாகரீகத்தோட சீதையின் விரகதாபத்தை இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்ல முடியாது. பரதநாட்டியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள்லாம் இந்த இடத்த பார்க்கணும். ஒரு தலைவியினுடைய விரகதாபத்தை ஒரு தூதுவன் வந்து தலைவன் கிட்ட சொல்றான்னா என்ன டிக்னிஃபைடா சொல்லும். இது கம்பனாலதான் முடியும். இதே போன்றதாகிய கருத்தமைந்த பாடல்கள் சில புலவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அடிப்படை நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. தயவு செய்து கருத்து நோக்கில் இந்த ஒப்புமையை பாருங்கள். அடிப்படையில வேறு சிந்தனை எல்லாம் கிடையாது. பிற்காலத்தில் எழுதப்பட்ட பதவர்ணங்களிலோ ஜாவளிகளிலோ பதங்களிலோ இந்த விரகோத்கண்டிதாவை விளக்குகின்ற பொழுது எவ்வளவு நேர்த்தி என்ற பெயர்ல கொச்சை ஸ்ருங்காரமாக விவரிக்க முடிகிறது. ரொம்ப இயல்பு. இப்ப அந்த காலத்துல எழுதப்பட்ட ஒரு அழகான விரகோத்கண்டிதான் இப்ப தெருவில் வாரானோ சொல்லலாம். இதுவற்றுக்கு எல்லாம் முன்னோடிய கம்பன் இதை விட அழகாக எப்படி விளக்குறான்னு பாருங்க. கண்ணினும் உழைமி பிராட்டியினுடைய கண்களிலே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறாய். கண்ணை மூடக்கூட இல்லை. இது திருக்குறள் கருத்து. கண்ணினுள் பருவரல் எம் முன்னியர் எம் காதலர் திருக்குறள் எழுதுவர் புலவினுடன் கடுத்து. கண்ணை காட்டிலும் நுண்ணியவனாக என் கண்ணுள்ளேயே என் காதலன் இருக்கிறான். ஆகவே நான் கண்ணை மூடுவதில்லை. மூடினா மறைஞ்சிருவான். இல்ல மூடின என்னுடைய இமைகள் அவனை உறுத்தும் என்பதினார். ஆகவே கண்ணினும் உழைநி தையல் கருத்தினும் உழைநி. அவன் மனசெல்லாம் நீ தான் இருக்க. ஆகவே கண்ணிலும் நீ உன் அவளது மனதிலும் நீ ஒன் ஏதாகிலும் பேசினா உன்னை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்றான். வாயின் எண்ணினும் உழைநி அவ வாயை திறந்து பேசினா ராமா ராமான்னு ஒன்னதான் சொல்லியிருக்காங்க. ஆகவே மனம் மொழி செய்கை மூன்றிலும் உன்னால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். அடுத்ததுதான் இந்த விரகத்தை சொல்றான் பாருங்க. கொங்கை இணை குவை தன்னில் அவளினுடைய செழித்த திரண்டு இருக்கக்கூடிய மார்பகத்துல ஓவாது அண்ணல் வெங்காமன் சற்றேனும் இடைவிடாமல் அவளினது மார்பகத்தின் மீது அண்ணலாகிய மன்மதன் வெங்காமன் கொடியதையே செய்யக்கூடிய மன்மதன் எய்த அலர் அம்பு மலர்களினாலான அம்புகள் தொடர்ந்து அவளது இணை மார்பகத்துல எய்து கொண்டே இருக்கிறான். அவ்வாறு எய்து கொண்டு இருக்கக்கூடிய அம்புல அந்த அம்புகள் அவள் மார்பை தொலைத்து ஆராய் புண்ணினும் மாறாத புண்ணாக அவ மார்பெல்லாம் விரகதாபத்தில் அவ தவிச்ச பொழுதும் அப்பொழுதும் அவள் உன்னைதான் நினை. என்ன அழகு. புண்ணினும் உழை நீ விரகம் அதிகமாக போகின்ற பொழுது சுகம்தான் முக்கியம் பிரிதோர் ஆடவன் தேவைன்னு கூட எண்ணாமல் இந்த விரகத்திலும் இத்தகு இடரிலும் இப்படிப்பட்ட புண்ணிலும் நீதான் அவளுக்கு அருகிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே இருக்கிறாள். நின்னை பிரிந்தமை பொருந்திற்று ஆமோ. உன்னை பிரிந்திருக்கக்கூடிய அந்த செய்தி பொருத்தமான செய்தியாகுமோ. அவ உன்னை பிரிஞ்சில்லை. வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க. அவளுடைய மனம் மொழி செயல் எல்லாவற்றிலும் நீயாக இருக்க. பிரிந்திருத்தல் என்பது நமக்கு தெரியக்கூடிய ஒரு இல்யூஷன், அவ்வளவுதான். அது ஒரு உருவெளி தோற்றம். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துலதான் இருக்கீங்க. அந்த அளவினுக்கு உன்னை ஈடுபாட்டோடு எண்ணிய வண்ணமே இருக்கு. வேலையுள் இலங்கை எனும் விரிநகர் ஒரு சார் விண்தோய் எனும் விரிநகர் ஒரு சார் விண்தோய் காலையும் மாலை தானும் இல்லது ஓர் கனக கற்பக சோலை எங்கு அதனில் உந்தி புல்லினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தனள் ஐய தவம் செய்த தவம் ஆம் தை. ஒரு தவமே தவம் செய்தால் எப்படி இருக்குமோ அதுதான் சீதை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்சவடியிலிருந்து அந்த நிலப்பகுதியோடு பர்ணச்சாலையோடு ராவணன் தூக்கி சென்றது. அந்த பர்ணச்சாலையோடு அசோகவனத்தில் வச்சிருக்கான். பஞ்சவடியில அந்த பர்ணச்சாலையை செய்து கொடுத்தது யாரு? தம்பி லக்ஷ்மணன். அதை சொல்லி காட்டுறான் ஹனுமன். எப்படி
வேலையுள் இலங்கை எனும் விரிநகர் ஒரு ச வேலைனா கடல், பரந்துபட்ட கடல் பரப்புல தென்பகுதியில அந்த கடல் பகுதிக்கு நடுவுல இலங்கை என்று பெயருடைய பெரிய நகர் ஒன்று இருக்கிறது. அந்த நகர்ல ஒரு பகுதியில விண்தோய் காலையும் மாலைத்தானும் இல்லது ஓர் கனக கற்பகச்சோல். அந்த இலங்கையில ஒரு பகுதியில காலை எது மாலை எதுன்னு தெரியாத அளவினுக்கு மிக உயர்ந்த பெரிய வளர்ந்த கற்பக மரங்கள் நிறைந்த ஒரு சோலை இருக்கு. எப்படியா? விண்தோய் வானத்தை தொடக்கூடிய, காலையும் மாலைத்தானும் இல்லது, காலை எது மாலை எதுன்னு தெரியாம எப்பொழுதும் குழு குழு என்று இருண்டு இருக்கக்கூடிய ஒரு கனக கற்பக சோலை, பொன்மயமான கற்பக மரங்கள் நிறைந்த சோலை ஒன்று இருக்கிறது. இந்த இடத்த முடிச்சான் பாருங்க. அங்கு அதனில் உம்பி புல்லினால் தொடுத்த தூய சாலை, உன்னுடைய தம்பி இருக்கிறானே லக்குவன், அவனால் செய்து கொடுக்கப்பட்டதாகிய புல்லினால் ஆகிய தர்பை புல்லினால் செய்யப்பட்ட தூய சாலை, தூய்மையான அந்த குடிசையில தான் இருக்க. எதையும் அவள் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இருந்தனள் ஐயா, அவள் இருந்தாள். அவள் யார் தெரியுமா? தவம் செய்த தவமே ஒன்றாய் திரண்டு இப்படிப்பட்டதோர் வாழ்க்கையை இவள் பெற்றாளே என்று அது செய்த தவம். அதனால் அந்த தவத்தினுக்கு தகுதி வந்தது. சீதை செய்த அந்த தவத்தினால் தவம் என்றால் என்ன, அதற்கு உண்டான மேலான இலக்கணம் என்ன என்பது, சீதை செய்த தவத்தினால் தவம் செய்பவர்களுக்கும் தவம் என்ற பொருளுக்கும் உயர்வு வந்தது. ஆகவே இப்படிப்பட்ட சீதை அங்கு இருக்கிறாள். அடுத்த வகுப்புல இந்த பகுதியை முடிக்கும்.